हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल नम्मा लास्ट वीडियो ले मटन सूप हेल्थिया एप्पडी वेक्किरदुन्नु पाथोम अदु यारलाम पाक्कलियो डिस्क्रिप्शन ले कुडुक्करें पाथुरुंगे नम्मा इंदा मटन सूप ले एप्पडी मटन कुर्मा वेक्किरदुन्नु पाक्कलाम रोम्बा सिंपला अंड टेस्टिया Welcome to Murugan and Ashwin Media. இப்போ நம்ம மட்டன் குழம்பு என்னோட ஸ்டைல்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சிட்டேன் மட்டனை. தக்காளி கொஞ்சம் நல்லெண்ணெய், கருவேப்பிலை, ஒரு பட்டை அப்புறம் மிளகு சோம்பு பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வெச்சாச்சு இது இப்போ இதல குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து வீட்ல அரைச்ச குழம்பு முளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் धनिया ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா salt ஏற்கனே மட்டன் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் சேர்த்திருக்கோம் இப்போ salt இந்த குழம்புக்கு தேவையான salt ரொம்ப அதிகமா போட்றாதீங்க இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் போடுங்க இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்புல மிளகாய் தூள் எல்லாம் போட்டாச்சு உப்பு எல்லாம் போட்டுறோம் இப்போ இதுக்கு தேவையானது இப்போ பூண்டு இஞ்சி கொஞ்சமா சோம்பு போட்டுருக்கேன் கால் ஸ்பூன் கம்மியா அப்புறம் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா வந்து கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் 1 ஸ்பூன் கசகசாவை சும்மா தண்ணி கொஞ்சமா தெளிச்சு ஊற வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கிறேன் இத அரைச்சி இந்த பேஸ்ட் வந்து குழம்பு கொதிக்கும் போது போடணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இந்த குழம்பு அதல எடுத்து ஊத்த போறோம் பாருங்க நம்ம இப்ப அரைச்சாச்சு இந்த இஞ்சி பூண்டு கசகசா அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்ச விழுதை இதுக்குள்ள போடுறோம் இதல தண்ணி ஊத்தி இப்போ இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம் இது எந்த தப்பு வராது இந்த மாதிரி குழம்பு செய்யிறதுனால நமக்கு வேணுங்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி இதல கொதிக்க வெச்சிட்டு நம்ம லாஸ்டா ஆனியன் டொமேட்டோ மட்டும் போட்டு சார்ட் பண்ணி இத அதல ஊத்தி கொதிக்க வெச்சி கொஞ்சம் கோகனட் போடுவோம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாங்க இது வந்து நல்லெண்ணெய் ஊத்திடுறேன் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் காயட்டோம் இப்போ இதுல மஸ்டர்ட் சீட்ஸ் அப்புறம் சோம்பு அப்புறம் கிராம்பு உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கோங்க பிரிஞ்சி லீஃப் கூட போடலாம் அது பொரிஞ்சிடுச்சுங்க ரொம்ப தீய விடாதீங்க ஆனியன் ஸ்மால் ஆனியன் அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி போட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் salt போடுங்க ஏன்னா ஏற்கனவே சூப்ல வந்து நம்ம salt போட்டுருக்கோம் குழம்புலயும் salt போட்டுருக்கோம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி ஒரு 1.5 தக்காளி மீடியம் சைஸ்னா ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க நிறைய தக்காளி ஆட் பண்ணவேனா ஏற்கனவே சூப்ல ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் இது வதங்கனவுல எதுவும் போடாதீங்க நேரா இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கறத அப்படியே எடுத்து ஊத்த போறோம் நம்ம நல்லா வதங்கனவுல இந்த குழம்பு தக்காளியை வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருந்துச்சுங்களா குழம்பு அது நம்ம இதல ஊத்திடலாம்
நம்ம குழம்பு இதல ஊத்திட்டோங்க. தனியா குக்கர்ல வெந்துட்டு இருந்தீங்களா அந்த குழம்பு இதல ஊத்தியாச்சு. இப்போ இது கொதிச்ச உடனே உப்பு நிறைய போட்றாதீங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டா கூட போதும். நம்ம ஏற்கனவே நமக்கு அங்க கொதிக்கும் போது போட்டது தான். திருப்பி நம்ம போட வேண்டாம். உப்பு நிறைய போட்றாதீங்க. இப்போ இது தேங்காய் அப்புறம் ஒரு நாலு கேஷ்யூ நட் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு கால் மூடி தேங்காய் தான். நிறைய தேங்காய் போடல. நல்ல டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு. பிகினர் செஞ்சா கூட எந்த தப்பும் வராது இதுல. ஏன்னா நம்ம தனியா இப்ப மட்டன் எல்லாம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அதுல வேக வச்சுட்டு கடைசியா தான் தாளிக்கிறோம். தண்ணி அலசி ஊத்தியாச்சு. பாருங்க நல்லா திக்கா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இத நம்ம இட்லி கூட சாப்பிடலாம், ரைஸ் கூட சாப்பிடலாம். சூப்பரா நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு நம்ம மட்டன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க.